நண்பர்களே வணக்கம். நான் உங்களுக்கு செஃப் செவ்வளோ நீங்கிரஸ் கேட்ரிங் ஃபேமிலி சார்பாக இந்த நிகழ்ச்சிகளை வரவேற்றுக்கொள்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் ஃப்ரை சாப்ஸ், அதாவது காலிஃப்ளவரை கொஞ்சமாக மசாலா போட்டு எண்ணெயில் பொறித்து அப்புறமா மசாலா ரெடி பண்ணி சாப்ஸ் பண்ண போகிறோம். ரொம்ப பெர்ஃபெக்டான டேஸ்ட்டில் இருக்குது. அதாவது நீங்கள் கரெக்டாக இந்த ப்ரொசீஜர் படி பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு மட்டன் சாப்ஸ், அதாவது நான்வெஜ்ஜு ஒரு ரெசிபியோட ரொம்ப பெர்ஃபெக்டான டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். யாராவது நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஒரு பெல் ஐக்கான் வரும், அதே நீங்கள் டச் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்து செட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும். இப்போ வரைங்க, வீடியோ உள்ளே போவோம். இப்போ நம்ம ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுறோம். நான் வந்து ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே சொன்னது போல காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணுறேன். அதுக்கு வந்து தேவையான ஒரு லிட்டர் அளவில் எண்ணெய் நடுப்பில் வச்சு தீயை பற்ற வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் இதை சிம்மில் வைக்கிறேன். நான் வந்து ஒரு பெரிய காலிஃப்ளவர், அதாவது ஒரு கிலோ சைஸில் காலிஃப்ளவர் எடுத்து பார்த்து வந்து நான் வந்து லைட்டாக ஒரு 25% வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன். பாயில் பண்ணுறதுனால பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது புழுக்கள் இருந்தால் கூட மாறிப்போம், அப்புறம் ஏதாவது பச்சை வாசனை போகும். அதனால் பாயில் பண்ணி நான் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதில் வந்து ரஃபாக கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக சில்லி பவுடர் மசாலா ரஃபாக சேர்த்தா போதும். இது கொஞ்சமாக ஜீரக பவுடர், அப்படியே தேவையான இவ்வளோ உப்பு இவ்வளோ போட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ நான் இதை மிக்ஸ் பண்ண போகிறேன். கார்ன்ஃப்ளவர் எதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், அப்படின்னா முறமுறை இருக்குது, அதனால அதை சேர்த்துக்கிறேன். இதில் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கல, நம்ம தேவையான சேர்த்துக்கலாம். ஏன் சேர்க்கல பார்த்தீங்கன்னா கம்பல்சரி சேர்க்கணும். நம்ம இதில் மசாலா ரெடி பண்ணுற டைமில் நான் வந்து நல்லா சாப் பண்ணி இஞ்சி பூண்டு அதில் நான் வந்து வளர்க்க போகிறேன், அதனால் வந்து இதில் சேர்க்கணும். நம்ம சப்போஸ் வந்து மசாலையில் சேர்க்காமல் இருந்தேன்னா இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். இதை நான் இப்போ மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இது நான் ஒரு 2 மினிட் ஒரு சைடில் வைக்கிறேன். அதுக்குள்ளாடி இந்த எண்ணெய்க்கு வந்து தீயை கொஞ்சமாக நான் ஜாஸ்தி பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட தெளிக்கல, இருந்தாலும் அது வந்து நல்லா வந்து நல்லா கிறிஸ்பியாக மிக்ஸ் ஆகிருக்கு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்ம மிக்ஸ் பண்ணோம். தண்ணி நீங்கள் ஜாஸ்தி விட்டுட்டீங்கன்னா அது வந்து குளகுளன் ஆயிரும், அதனால் இந்த மாதிரி தான் மிக்ஸ் பண்ணணும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிருக்கு. நான் காலிஃப்ளவரை பொரிக்கிறதுக்கு போகிறேன். ஒரு கிலோ காலிஃப்ளவர் நம்ம 1 லிட்டர் எண்ணெய் விட்டுருக்கறனால நான் இதை வந்து ஒரே வட்டாட்டு போட்டு பொறிச்சு எடுக்கிறேன். இப்போ காலிஃப்ளவர் எண்ணெயில் போட்டு 2 நிமிஷம் போல ஆகுது. இந்த டைம் நான் வந்து ஃப்ளேமை ஜாஸ்தி பண்ணி வச்சு இதை ஒரு வாட்டி திருப்பி போடுறேன். நான் இடையில ஒரு 2 வாட்டி திருப்பி போட்டு மொத்தமாக வந்து ஒரு 5 நிமிஷம் ஆகுது. இப்போ பார்த்து கிட்டத்தட்ட இது ஃப்ரை ஆகிட்டு இன்னும் ஒரு 2 மினிட்ல கொஞ்சம் கூட ப்ரௌன் கலர் ஆன உடனே, அதாவது வந்து காலிஃப்ளவரோட மன வாசனை இப்போ வருது. நம்ம ஒரு 2 மினிட்ல இதை எண்ணெயிலேருந்து வெளியெடுக்க போகிறோம். இப்போ கூட 2 நிமிஷம் ஆகிட்டு தீயை சிம்மில் ஆக்கிட்டு அப்படியே இந்த காலிஃப்ளவரை எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துக்க வேண்டியதான். இப்போ மசாலா ரெடி பண்ணுறதுக்கு அடுப்பை பற்ற வச்சு ஒரு ஃப்ரை பேனை வச்சுருக்கிறோம். ஃப்ரை பேனை வச்சு இப்போ அந்த காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணால் அதே எண்ணெயில் நான் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு 100-150 கிராம் அளவில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாக இருப்போம். நான் தாலி போடுறது எப்படி பார்த்தீங்கன்னா மட்டனுக்குள்ள, அது நான் ஏற்கனவே சொன்னது போல் இது நம்ம மட்டன் டேஸ்ட்டில் தான் பண்ணுறோம். அதனால் வந்து நான்வெஜ்ஜுக்கு போடக்கூடிய அதே தாளிப்பு போடுறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நான் கொஞ்சம் பண்ணுறதுனால ஒரே ஒரு பீஸு பட்டை போட்டிருக்கிறேன். அப்படி 2 கிராம்பு போடுறேன். அப்படி 2 பீஸு ஏலக்காய், 1 பீஸு ஜாதி பத்திரி, அப்படியே வந்து 1 பீஸ் தற்கொலத்தை உடச்சி போடுறேன். கொஞ்சமாக 4-5 பீஸ் நல்ல மிளகு, அப்படியே கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டுக்கிறேன். தாளிப்பு நல்லா ஃப்ரை ஆகுது பாருங்கள். இப்போ வந்து நான் ஒரு 100 கிராம் அளவில் இஞ்சி எடுத்து இஞ்சி அப்படியே வந்து ஒரு 50 கிராம் அளவில் பூண்டு எடுத்து சாப் பண்ணிட்டு நான் ஏற்கனவே சொன்னது போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணப்போ போடலை, இதில் டைரெக்டாக போட்டு நான் வதக்கி விடுறேன். ஃபஸ்ட்டு இஞ்சி வளர்க்குறேன். இஞ்சி கொஞ்சம் நல்லா ஹார்டாக இருக்கும் உங்களுக்கு தெரியும், அதனால ஃபஸ்ட்டு வந்து இஞ்சியை போட்டு வளர்க்குறேன். இஞ்சி கொஞ்சமாக வதங்கிட்டு வதங்கினது உடனே பார்த்தீங்கன்னா நான் வந்து 50 கிராம் பூண்டு அதையும் போட்டு சேர்த்து வளர்க்குறேன். இப்போ பூண்டு கொஞ்சம் வதங்கிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ அளவில் வெங்காயம் எடுத்து நீட்டு நீட்டாக கட் பண்ணி வச்சுட்டு அந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு 10 பீஸ் போல் கருவேப்பிலை எடுத்து கழுகி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து அப்படி பார்த்தீங்கன்னா 5 பச்சை மிளகு கழுகி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 2 அதை இதில் சேர்த்துக்கிறேன்.
சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன். இப்போ தேவையான கல் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் போல வதக்கினா வெங்காயம் இப்போ கிட்டத்தட்ட ப்ரௌன் கலர் ஆகிட்டு. நீங்கள் வந்து இது வந்து 100% வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆகணும்னு இல்லை. நம்ம இஞ்சி பூண்டை பார்த்தீங்கன்னா நம்ம சாப் பண்ணி போட்டிருந்தால அந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் இருக்கிறது தெரியணும். அந்த அளவில் நம்ம வதக்கினா போதும். அப்படியே வந்து 1/4 கிலோ தக்காளி நீட்டி நீட்டாக கட் பண்ணி இப்போ இந்த தக்காளி சேர்த்து வதக்கலாம். இப்போ தக்காளி நல்லா மேஷ் ஆகிட்டு பாருங்கள். தக்காளி துண்டு துண்டாக எதுவுமே தெரியலை. நல்லா குழந்திருக்கு. இந்த டைம் நான் வந்து தீயை நல்லா ஃப்ளேமை கம்மி பண்ணி சிம்மில் வச்சுட்டு இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஒரு 25 to 50 கிராம் அளவில் வத்தல் பொடி சேர்த்துக்கிறோம். இது நம்ம காரத்து தகுந்தவர நம்ம சேர்த்துக்க வேண்டியதான். அதிகம் ஆகக்கூடாது. அப்படியே கொஞ்சம் ஒரு 10 கிராம் அளவில் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு 25 கிராம் அளவில் கொத்தமல்லி பொடியும் சேர்த்துக்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கரம் மசாலா பொடி. இது நம்ம மட்டன் டேஸ்ட் பண்ணுறதுனால கரம் மசாலாவும் நம்ம சொந்தமாக பிடிச்ச கரம் மசாலா. இதுக்கு ரெசிபி உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அது கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ நான் வந்து ஃப்ளேமை திரும்ப கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணேன். அப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊட்டி தான் யூஸ் பண்ணேன். ரொம்ப தண்ணி விடக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி. ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்ஸ்னு சொல்கிறப்ப எப்போவுமே வந்து கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கணும், ட்ரையாக இருக்கணும். புரட்டி எடுத்து போகிற காலிஃப்ளவர் கொஞ்சம் தண்ணி அப்சர்வ் பண்ணும். அதனால என்ன கொஞ்சமாக மட்டும் நான் தண்ணி இது சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். சரி, இதை 1-2 மினிட் இது நல்லா கொதிக்கிறது வரை அப்படியே வைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து காலிஃப்ளவரை நம்ம மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ மசாலா நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். இந்த டைம் நம்ம ஏற்கனவே 1 கிலோ காலிஃப்ளவர் எடுத்து ஃப்ரை பண்ணி வச்சது உங்களுக்கு தெரியும். அந்த காலிஃப்ளவர் இதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ மிக்ஸ் பண்ணி 2 மினிட் போகாது. இன்னும் இல்லை காலிஃப்ளவர்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்க பாருங்க. இந்த டைமில் வந்து கொஞ்சமாக நல்ல மிளகு பொடி ஃபைனலாக தூவிக்கிறேன். தூவி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இலை நல்லா சாப் பண்ணி வச்சுக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி நான் அடுப்பை ஆஃப் பண்ணியிருக்கிறேன். இப்போ டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ நான் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஒரு காலிஃப்ளவரோட சேர்த்து மசாலாவை சேர்த்து டேஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு சொல்லும் போது மட்டன் எப்படி இருக்குமோ அதோட ரொம்ப பர்ஃபெக்ட் டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க ஸ்பெஷலாக கேட்டிருந்தாங்க. அதனால நான் இந்த வீடியோ இப்போ வந்து அர்ஜென்ட்டாக அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பிரியாணி கூட சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். சப்பாத்தி, பூரி அந்த மாதிரிப்பட்ட டிஃபனு கூட நம்ம இதை சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை இன்னும் ஒரு நல்ல ரெசிப்பியில் மீட் பண்ணுறேன். பை பை. தேங்க்யூ.